என்னன்னா இங்கிலீஷில் ட்ரை பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க, ரொம்ப ரேர், யாராவது ஒருத்தங்க தான் சொல்கிறாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்கிறது கிளியராக நமக்கு புரிய மாட்டுது. ஆமாம், அதை அதை ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிறோம். அதெல்லாம் சரி, ஓகே. அந்த தடவை வந்து ட்ரிப்பை கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, ஒன்று கார் அப்படி இல்லைன்னா பைக்கிலேயே போயிடலாம். அப்போதான் நமக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த இதுலையெல்லாம், ட்ரெயின் பஸ்லையெல்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ அதனால தான் சரி பைக்கிலேயே ட்ராவல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ரிட்டன் வந்துட்டேன். அதுக்கும் டிக்கெட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, மண்டே தான் இது கேன்சல் ஆகிடுச்சு. மண்டே ஈவினிங் இல்லை மண்டே நைட்டு டிக்கெட் கிடச்சா ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு மண்டே ஃபுல்லாக எனக்கு சண்டேவே தெரிஞ்சிருச்சு. சண்டேவே ட்ரை பண்ணேன், அன்றைக்கி நைட்டே சண்டே நைட்டே ட்ரெயின் இருந்தால் கூட போயிடலாம், அப்படி இல்லை மண்டே மார்னிங் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மண்டே மார்னிங்கும் ட்ரெயின் கிடையாது. ஈவினிங் ஒரு ட்ரெயின் இருந்துச்சு, டிக்கெட் புக் பண்ணால் 3:40 சொல்லிட்டு டிக்கெட் இருந்துச்சு. சரி ஓகே, அதில் போயிடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணேன். டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. கடைசியில் அந்த ட்ரெயினு டிலேன்னு போட்டாங்க. ஒரு 1 hour 2 hoursலாம் இல்லைங்க, 6 hours 45 minutes டிலே. அன்றைக்கி நைட்டு நான் புக் பண்ணது அந்த ட்ரெயின் டைம் பார்த்திங்க அப்படின்னா 3:40 நினைக்கிறேன். 3:40 அந்த ட்ரெயின். ஆனால் ஆக்சுவலி விசாகப்பட்டினம் வந்தது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11:20 நம்ம தான் வந்துச்சு. சாரி, 11 மணிக்கிட்ட வந்துச்சு. அந்த ட்ரெயின் எடுக்கும்போது 11:35 11:40 ஷார்ப்பாக அந்த விசாகப்பட்டினத்துக்கு அந்த ட்ரெயின் வந்திருக்க வேண்டிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 3:30 to 3:40 அவ்வளோதான். ஆனால் வந்தது நைட் டைமு. அங்கேருந்து அந்த ட்ரெயினு ஸ்பெஷல் ட்ரெயினுங்கிறதுனால மற்ற ட்ரெயினுக்கெல்லாம் வழிவிட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு அந்த ஆல்டர்னேட்டிவ் டைமுக்கே மார்னிங் 9:40 ட்ரெயின் வந்து சென்னை வந்துடும் அப்படின்னு, பெரம்பூர் வந்துடும் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் அந்த டைமுக்காவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஆக்சுவல் டைம் வந்து விடியகாலில் 3:40. நான் என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க, அந்த இடத்துக்கு எனக்கு எதுவும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தேன். எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து ரீச் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 12:15 ஆயிடுச்சு. ஆல்டர்னேட் டைம் கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் அந்த 6 hour 45 minutes டிலேனா கூட அடுத்த நாள் காலையில் 9:40 இங்கே ரீச் பண்ணணும். ஒரு 1 hour 1 hour கூட ஒரு 10:30 ரீச் பண்ணணும். ஆனால் ரீச் பண்ணது என்னமோ 1 ஆயிடுச்சு. படாத அவஸ்தையும் பட்டேன் அந்த விசாகப்பட்டினம் போய். சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம்ல ப்ரீ பிளான் பண்ணி பக்காவாக ஷெடியூல் போட்டு தான் போகணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த பிளானே பக்காவாக சொதப்புது. வந்து இந்த வேளாங்கண்ணியில் மாட்டிட்டேன். இது என்னோடய அலட்சியம் தான். ரெண்டாவது வந்து இங்கே வர்ற பிளானே கிடையாது. இந்த பிளான் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இங்கே கொடியேற்றி இருக்கும்போது சென்னையிலேருந்து நிறைய பேர் நடந்து வருவாங்க. அந்த மாதிரி நேற்றுக்கு நைட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும்போது நடந்து வந்தவங்கள பார்த்தேன். அப்போ தான் தோணுச்சு, சரி ஓகே, இது நம்மளால் சப்போஸ் அங்கே போக முடியலைன்னா கூட இங்கே வேளாங்கண்ணியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதோடய விளைவு தான் வந்து இங்கே லாக் ஆகிட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் எப்படி நெக்ஸ்ட் மந்த்து நம்ம இங்கே வர வேண்டிய வேலை இருக்குது மன்னார்குடி. ஸோ அப்போது வந்து போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒன்றும் யூஸ் இல்லாமல் போயிடுச்சே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி. அதுதான் சரி, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். திருத்தரைப்பூண்டி உள்ளே வந்துட்டோம். ரைட் எடுத்தால் தஞ்சாவூர் திருவாரூர், லெஃப்ட் எடுத்தால் முத்துப்பேட்டை. ரைட்டு கொஞ்சம் தூரத்தில் மறுபடியும் ஒரு லெஃப்ட்டு.
திருத்தரை பூண்டி போர்ட் ரோடு. திருத்தரை பூண்டி போர்ட் இது. பசார் பசார் பிளஸ் பஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே ஒன்று தான். வேற போனால் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு. அந்த லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டே இருந்தோம்னா மன்னார்குடி. ஸ்டார்ட்டாக மன்னார்குடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 29 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே ஒரு 1/2 hour 1 hour போயிடுவேன். பார்க்கலாம். திருத்துறைப்பூண்டி ரயில்வே ஸ்டேஷனு வர வர ரோடு மோசமாகிக்கிட்டே போகுது. அங்கேக்கெங்க டேமேஜ், அங்கேக்கெங்க இதாக இருக்குது ரோடெல்லாம். கோட்டூர்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் தான் மன்னார்குடி. இங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒரு நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட மன்னார்குடி கிட்ட வந்துட்டோம். ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 38-40 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த பிரிட்ஜு எனக்கு தெரிஞ்சு கட்டிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பிரிட்ஜு ஒன்று இருக்கும், அதுதான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பிரிட்ஜு எனக்கு தெரிஞ்சு தான் கட்ட ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த ரோட்டில் அடிக்கடி வருவோம். சின்ன பிள்ளை சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் போதும், கிளம்பி அங்கேருந்து இங்கே வந்துடுறது மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் போகிற ரோட்டில் போனோன்னா ஒரு பிரிட்ஜு வரும், சின்ன பிரிட்ஜா, அதில் தான் போகணும். அந்த டைமில் தான் இந்த பிரிட்ஜு கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாம் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, அதே ரோடு தான் இருக்குது. என்ன சைடில் நின்று புளிய மரத்தை தான் பாதிக்கு மேலே காணும்.
நிறைய புளிய மரம் இருக்கும். பத்து மரத்தில் ஒரு மரம் தான் நிற்கிது, பாதி மரத்துக்கு மேலே காணும். ரோடு செம்மையாக இருக்கு, எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் இந்த நிழல்லே நின்று போயிடலாம். இந்த மாதிரி ரோடு இருந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், அப்படியே நிழலாகவே இருக்கும். எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம மேலே படாது, நமக்கும் அனல் தெரியாது. நிம்மதியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டுனே இருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் தூரம் கூட இருக்க மாட்டுது, ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்க மாட்டுது. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வெட்டி தள்ளிட்டு வெறும் பில்டிங்காக இருக்குது. அதெல்லாம் அப்படி தான் இருந்திருக்கும், ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெட்டி தள்ளியிருக்கோம். அப்புறம் அவ்வளோ பழைய மரங்கள் இதெல்லாம். மன்னார்குடி கீழே பாலம் லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா 34 கிலோமீட்டர் முத்துப்பேட்டை, ரைட் எடுத்தால் திருவாரூர் 25 கிலோமீட்ரு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கூட வராது பஸ் ஸ்டாண்டு. நம்ம ஆக்சுவலி கும்பகோணத்துலேருந்து திருவாரூருக்கு இந்த ரோட்டில் தான் வந்திருக்கணும். சரி, வேளாங்கண்ணி போகணுமே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட சுற்றி வரோம். மன்னார்குடி வந்தாச்சு. பல நாட்கள் சுற்றின அனுபவம் இருக்குது. இதுதான் மன்னார்குடி எல்ஐசி பில்டிங்கு. இது கொஞ்சம் அந்த பக்கம் அப்படியே லெஃப்டில் இருக்கிறது தான் 11 மற்றும் 12 வகுப்பு பயின்ற பள்ளிக்கூடங்கள், ஃபின்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த கேட் ஓப்பனே பண்ண மாட்டாங்க, ஓப்பன் பண்ணி கொண்டுருக்காங்க, பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ரைட் எடுத்தும் போகலாம், லெஃப்ட் எடுத்தும் போகலாம். நம்ம அப்படியே ஸ்கூல் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப வருஷங்களாவது எதிரில் இருக்கிறது கால்நடை மருத்துவம். இதுதான் ஃபின்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இங்கே தான் படித்தேன், பாதி நாள் இந்த காம்பவுண்ட் வாலில் எகிரி குதித்து தான் ஓடியிருக்கேன். படித்தேன்னு சொல்கிறத விட அந்த கோயிலுக்கு நேராக இருக்கிற இடத்துல தண்ணி குடிக்கிற இடம் இருக்கும், அது மேலே காலை வச்சு எகிரி குதித்து இன் வழியாக ஓடிடுவேன். ஒரு 2 பீரியட் கூட கிளாஸ் ரூமுக்குள்ளே இருக்க மாட்டேன். நானும் நண்பன் ஜான் ஒருத்தன் இருப்பான், அவனும் எகிரி குவிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் மாமா பையன் ஒருத்தர் வந்து நேஷனல் ஸ்கூலில் சேர்ந்தார். அவர் கரெக்டாக 11 மணி ஆனால் இன்டர்வல் பில் அடித்தோடனே வந்து அந்த கோயிலுக்கிட்ட நின்றுவார். அங்கேயிருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கேயாவது போயிட்டு ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்த மாதிரியே போய்ட்டுறது வீட்டுக்கு. அழகிய கணக்காலங்கள் தான், செம்மையான லைஃப் இருந்த 2 வருஷமும். எங்கள் ஃபேவரட் டீ கடை இந்த கடை தான். இது ஒரு கடை, அப்புறம் இங்கே ஒரு கடை இருக்கும். ஆ, இந்த கடை ஒன்று. இது 2 டீ கடையும் எங்கள் ஃபேவரெட்டு. அது ஒரு பேண்டு கடை இருக்கும், செம்மையாக இருக்கும். ஈவினிங் ஆனால் பேண்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க,
செம்மையாக இருக்கும். இதுதான் எங்கள் ஊரோட அடையாளமான பில்டிங், தங்கமணி பில்டிங். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டு, இப்படியே நேராக போனோன்னா தஞ்சாவூர். இதில் சில கிலோமீட்டர் தான் நம்ம வீடு இருக்குது, அப்படியே போயிடலாம். ஓகே, இப்படியே இந்த இதில் போயிட்டு ரைட் எடுத்தோம் அப்படின்னா கும்பகோணம் 38 கிலோமீட்ரு, நீடாமங்கலம் 13 கிலோமீட்ரு, ஸ்ட்ரெயிட்டாக போனால் 40 கிலோமீட்ரு தஞ்சாவூர், லெஃப்ட் எடுத்தால் 37, அதிரம்பட்டினம் 10 கோட்டை 35 கிலோமீட்ரு. இந்த ரைட் எடுத்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டர்லேயே மண்ணை பெரிய கோவில் இருக்குது. இங்கே இருக்கிறதுல வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னார்குடி பெரிய கோவில் தான். ஓகே, வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.